ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிராமத்து ஸ்டைலில் ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஈஸியாக சுவையாக தேங்காய் ஊற்றாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக இருந்தாலும் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தொடுங்கப்பா. அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருகப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா எண்ணெயெல்லாம் வதங்கட்டும். இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றினாலும் தப்பு கிடையாது. இப்போ வெண்டைக்காய் நறுக்கி வச்சு தண்ணி இல்லாமல் முதல்ல கழுவிட்டு, இங்கே கிராமத்துலையெல்லாம் வெயிலில் தாங்க வைப்பாங்க, வச்சு நம்ம போட்டு இப்போ நல்லா வதக்கிறணும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கலாம், அந்த விலுவிலுப்பெல்லாம் போயிடும். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் இந்த எண்ணெயிலேயே இந்த வெண்டைக்காயோட வதக்கலாங்க. அப்போத்தே இந்த காயோட நல்லா அந்த காரமெல்லாம் பிடிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, வெங்காயம், தக்காளி, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் அந்த பச்சை வாடை போகிறதுக்கும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறணும். நமக்கு தேவையான புளி, உங்களுக்கு கூட புளி தேவைன்னா கூட நீங்கள் புளியும் காரமும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சர் சாறை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றியாச்சுங்க. ஊற்றி ஒரு மூடி போட்டு 1-5 நிமிஷம் விட்டுருவோம். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பைக்கப்போ நம்ம கிளறி விட்டுக்கிறணும். திருப்பி 1-5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்திருக்கும் பாருங்களேன். நல்லா அந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். இங்கே கிராமத்துல எல்லாம் அப்படி தேங்க செய்வாங்க. காரக்குழம்புனா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிடுவாங்க. உப்பு, புளி, இனிப்புங்கிற மாதிரி போட்டுக்கிடுவாங்க. போட்டு நல்லா நம்மளோட வெண்டைக்காய் காரக்குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தொடுங்கப்பா. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.